ஐக்கிய அரபு அமிரக அதிபர் ஷேக் கலிஃபா பின் சையத் அல் நையான் மறைவுக்கு இந்தியாவின் சார்பில் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு நேரில் இரங்கல் தெரிவித்தார் ஐக்கிய அரபு அமீரக அதிபராக இருந்த ஷேக் கலிஃபா கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அபுதாபிக்கு நேற்று சென்ற குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு அங்குள்ள முஷ்ரிப் அரண்மனையில் ஐக்கிய அரபு அமிரகத்தின் புதிய அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் மற்றும் பிற அரசு குடும்ப உறுப்பினர்களை சந்தித்தார் அப்போது ஷேக் அலிஃபா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் அப்போது அவர் இந்த நெருக்கடியான தருணத்தில் இந்தியாவும் இந்திய மக்களும் ஐக்கிய அரபு அமிரகத்துடன் தோளோடு தோள் கொடுத்து நிற்பதாக உறுதியளித்தார் ஷேக் கலிஃபாவின் மறைவு ஐக்கிய அரபு அமிரகத்தில் உள்ள இந்திய சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் கூறினாா் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட குடியரசு துணைத் தலைவர் புதிய அதிபரின் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் இந்தியா ஐக்கிய அரபு அமிரகம் இடையேயான நல்லுறவு தொடர்ந்து உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்